அன்பு தமிழ் கவிஞர்கள் அனைவருக்கும் இந்த வாசேவனின் வணக்கங்கள். இன்று நமது கவிச்சார் வலைவழியில் கதையுடன் காணம் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதாவது ரத்தின சுருக்கமாய் ஒரு கதை, பின் அந்த கதையை மையப்படுத்தி ஒரு பாடல். இதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த புதுமையான நிகழ்ச்சிக்கு உங்களின் ஏகோபித்த ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் பாருங்கள், ரசியுங்கள், மறக்காமல் பகிருங்கள். நன்றி. தளிருக்கு தாலாட்டு கதையுடன் காணம். இளம்பெண் ஒருத்தி ஒருவனை விரும்புகிறாள். அவன் காதல் என்னும் பெயரில் அவளை சூறையாடுகிறான். விளைவு, அவள் கர்ப்பிணியாகிறாள். அவனோ தலைமறைவாகி விடுகிறான். அவமானத்தால் அவள் சாகவில்லை. வேற்றூர் சென்று குழந்தையை பெற்றெடுக்கிறாள். வறுமை காரணமாக குழந்தையை வளர்க்க இயலாமல் கோயிலில் போட்டு விடுகிறாள். அவ்வூரைச் சேர்ந்த குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். சில நாட்களில் அதே வீட்டில் அக்குழந்தையின் தாயானவள் எதேச்சையாக வேலைக்குச் சேர்கிறாள். அங்கு தன் குழந்தையை அடையாளம் கண்டுகொள்கிறாள். ஆனந்த கூத்தாடுகிறாள். ஆனாலும் தன் குழந்தை இது என்று இனிமேல் உரிமை கொண்டாட இயலாதே என வேதனைப்படுகிறாள். அந்த குழந்தைக்கு தினமும் தாலாட்டு பாடுகிறாள். அந்த பாடல் இதோ. நண்பர் வில்லவன் சொன்ன கதைக்கு நான் எழுதிய பாடல். மானே என் பொன்னந்தி வானே, மீனே உன் தாய் என்றும் நானே. நீ வளரும் வாசலிலே நிழலழு நானிருப்பேன். அமுதூறும் என் தாளாட்டு அதை கேட்டு கண்ணுறங்கு. உனக்கும் எனக்கும் சொந்தம் இருக்கு சொல்ல முடியலை. பந்தமிருந்தும் பாவி மக பாலூட்ட வழியில்லை. என் தாளாட்டில் வளர்ந்து வரும் தங்கமே, நான் சீராட்டும் செம்பவளச் செல்வமே. மோக அலையில் மூழ்கியதால் மோசம் போனேனே. பாச வலையில் பரிதவிக்கும் தாயுமானேனே. ஏக்கம் போக்க வந்த ஏந்திழையே, தூக்கம் மலர வைத்த தூரிகையே. முறையில்லாமல் பிறந்ததினால் முறை மாறி போயிடுமோ? கரையில்லாமல் ஆறு அந்த கடல் போய் சேர்ந்திடுமோ? கதைகள் உனக்கு புரியும் காலம் வருமடா? என் சிதையில் உன் விழிநீர் விழுந்தால் போதுமடா?